இருக்குது. சார்கிட்டி பார்த்தீங்கன்னா வயலில் போயிட்டு இருக்காங்க, பட் அவங்களும் பின்னாடி இருக்காங்க. ரோம்ஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டோ இல்லை அவங்களும் சூப்பராக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. ஸோ யார் வின் பண்ணுற அப்படின்னு பார்ப்போம். ராயல் ஹீரோ பார்த்தீங்கன்னா வயலில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க, ஒஸ்ட் கேம் சூப்பராக போயிட்டு இருக்காங்க, அடப்பங்க சூப்பராக போயிட்டு இருக்காங்க. பட் ஒருத்தங்க வின் பண்ண முடியும் அது ஒரு விஷயம். ஸோ லீடிங் ரோம்ஸ் இல்லையா, ரோம்ஸ் இல்லை மோட்டோ தான் இருக்காங்க. இது லக்கு தான் வந்துட்டு மோட்டோ ரைட்டில் போயிருக்காங்க, ரோம்ஸ் வந்து ரைட்டில் போயிருக்காங்க, மோட்டோ வந்து சென்டர் போயிருக்காங்க, சென்டர் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ மோட்டோ வின் பண்ண சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரோம்ஸ் போயிடுவாங்களா இல்லை மோட்டோ போவாங்களா, ரெண்டு செம க்ளோஸாக தான் போகுது. பட் வின் யாருன்னு பார்த்தீங்கன்னா செம க்ளோஸ், பட் வின் யார் பார்த்தீங்கன்னா மோட்டோ நினைக்கிறேன், மோட்டோ ஃபஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ மோட்டோ வின்னர், எஸ் மோட்டோ தான் வேன் வேலையில் ப்ரோ. ஸோ ஒருத்தர் வின் பண்ணி யார் வின்னோம் எல்லாம் சூப்பர் பண்ணி ரோம்ஸ் வேலையில் போயிட்டு இருக்காங்க. விஜி ஜோடு மாதிரி வேலையில் போயிட்டு இருக்காங்க ப்ரோ. இப்போ ராங் கோட் ஐ காட் அனதர் மேட்ச் ஐயோ. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் வந்து உஸ்மான் கஸ்தான் சூப்பர் போய் லீடிங் போயிருக்காங்க, உஸ்மான் சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சைடில் இருக்கிற ரோம்ஸ் வந்துட்டு இருக்காங்க, இவங்க ரொம்ப க்ளோஸாக போயிருக்கு. ஆனால் உஸ்மான் வின் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் வினியர் பார்த்தா உஸ்மான் வந்து வேலையில் வின் பண்ணிட்டாங்க, செம க்ளோஸான மேட்ச். பட் உஸ்மான் வேலையில் வின் பண்ணிட்டாங்க. வேலையில் வின் பண்ணி